வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தின் நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் வரும் பிப்ரவரி 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் பாமக வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சமீபத்தில் பாமக வேட்பாளரான இளைஞர் ஒருவர் அஜித் விஜய் போன்ற நடிகர்களைப் போல கெட்டப் போட்டு நூதன முறையில் பிரச்சாரம் செய்து அனைவரையும் கவர்ந்தெடுத்தார். மேலும் பாமகவின் இளைஞரணி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அனைத்து பகுதிகளிலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பொழுது பத்திரிகையாளர்களோடு கலகலப்பாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கவனம் ஈர்த்து வருகிறது. அவர் வாக்காளர்களிடம் உரையாடி கொண்டிருந்த பொழுது பத்திரிகையாளர் ஒருவர் சார் இங்கே பார்த்து கொண்டு பேசுங்கள் என்று அழைக்கிறார். இதை கேட்ட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நான் விளம்பர ஸ்டன்ட் செய்ய வரவில்லை, எனது மக்களுடன் உரையாடவும் வாக்கு சேகரிக்கவும் வந்துள்ளேன் என்று கலகலப்பாக பேச துவங்குகிறார். அத்துடன் பொதுமக்களிடம் அவர் பலமுறை திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள், உங்கள் குழந்தைகள் அரசு பள்ளியிலோ தனியார் பள்ளியிலோ படிப்பதாக சொல்கிறீர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளி என்று கல்வித்தரத்தில் வித்தியாசமே இருக்காது, அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை உயர்த்தி மாணவர்களின் நலனை காப்போம், எனவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று மிக எளிமையாக மக்களோடு மக்களாக உரையாடுகிறார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.